சிங்கத்தை விட பவர்ஃபுல்லானது இந்த ஹைனா. இந்த ஹைனான்ற வார்த்தையை தமிழ் சினிமால அடிக்கடி இப்ப யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆன லியோ ட்ரெய்லர்ல விஜய் கூட அந்த ஹைனா வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஆல்ரெடி ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம சார்பா அந்த ஹைனாவை பத்தி ஒரு 5 ஃபேக்ட் சொல்லிடுவோம். இந்த ஹைனாஸ் மொத்தம் 3 ஸ்பீசிஸா இருக்கு. ஸ்பாட்டட் ஹைனாஸ், ஸ்ட்ரிப்ட் ஹைனாஸ், பிரவுன் ஹைனாஸ். லியோ ட்ரெய்லரை காட்டியிருக்கிறது ஸ்பாட்டட் ஹைனாஸ். இந்த ஸ்பாட்டட் ஹைனாஸ்ல மோஸ்ட் அக்ரெசிவாகவும் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது ஃபீமேல் ஹைனாஸ் தானா. இந்த ஹைனாஸ் பொதுவாகவே ஸ்கேவெஞ்சர்ஸ் தான். எப்படின்னா சிங்க வேட்டையான பிறகு சிங்கம் களைப்பா இருக்க சமயமா பார்த்து கூட்டமா போய் சிங்கத்தை விரட்டி அடிச்சுட்டு அதோட இறையை அபகரிச்சுட்டு வந்துடும். ஸ்ட்ராங்கஸ்ட் பைட் பவர்ல அனிமல்ல ஹைனா 9th பிளேஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஹைனாவோட பைட் ஃபோர்ஸ் 80 kg/cm இருக்குமா. அது உங்க கையை கடிச்சிருச்சுன்னா உங்க கையில உள்ள எலும்பெல்லாம் பவுடர் மாதிரி நொறுங்கிடுமா. மற்ற அனிமல்ஸ் மாதிரி இந்த ஹைனா உரும்புறதோ கத்துறதோ பண்ணாதான் இந்த மாதிரி தான் சவுண்ட் விடுமா. ஏதோ ஒரு ஹிடன் கேரக்டருக்கு தான் இந்த ஹைனா வந்து ரெஃபரன்ஸாக காட்டிகிட்டு இருக்காங்கன்னு என்னோட 7ஆம் அறிவுக்கு ஒரு சிந்தனை வருது.